ஹலோ கைஸ், நான் உங்கள் ரன்னிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ், நம்ம சேனலை பார்க்க நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க, நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே வந்து கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜுக்குள்ளே போக முடியும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்னு சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ போட்டிருக்கவங்கள்ட்ட இண்டிவிஜுவலாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அந்த காலேஜோட ரிவ்யூவை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து சேலத்தில் கருப்பூரில் தான் இருக்குது. ஸோ தாராபுரம் ரோட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் வந்து சேலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அப்ளியேட்டட் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ், தன்னாட்சி கல்லூரியாக அரசு பொறியியல் கல்லூரியில் தன்னாட்சி கல்லூரியாக திகழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவும் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து கொண்டு வந்தப்பட்ட ஒரு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜில் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே 3 கல்லூரியில் தான் ஃபுல் டைம் கோர்ஸாக இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, இந்த காலேஜ்லேயும் அது இருக்கு. ஸோ அதே போல் இந்த காலேஜ் வந்து 1966 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 57 இயர்ஸ் ஆச்சு, 57 வருடங்களையும் கடந்து இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெற்றி நடை போட்டுட்ருக்கு. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஏக்கரில் இருக்குது. ஸோ 400 ஏக்கர்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து மலைகள் நிறைந்த பகுதியில் தான் அந்த சேலத்தில் இருக்குது இந்த காலேஜ். இந்த காலேஜ் வந்து தமிழ்நாட்டிலேயே 3வதாக தொடங்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜ் வந்து 2009 அட்டானமஸ் காலேஜாக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு பிளானிட்டேரியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரே 1979 தொடங்கி வச்சிருக்காரு. இந்த காலேஜில் ஃபீ ஸ்ட்ரக்சர், இந்த கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதற்கான இதை வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடியே காமிக்கிறேன். இந்த காலேஜில் ஃபீஸ்னு பார்த்தா காலேஜ் ஃபீஸ் 11600. அதே போல் கோஆப்ரேட்டிவ் ஃபீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்குறாங்க 5000 ரூபா. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 11950 ரூபா வாங்குறாங்க. அடுத்த கட்டமாக ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் ஓசி பிசி எம்பிசிக்கு வந்து 11600. அதே போல் சென்ட்ரல் கேண்டிடேட்ல நீங்கள் ஓசி பிசி எம்பிசி இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு 9600 ரூபா தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் வெறும் 9600 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ இதுதான் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்த கட்டமாக இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்க்க போனோம்னா அவங்களுடைய ரிப்போர்ட்லேயே நீங்கள் பாருங்களேன், 2019 322 கம்பெனி வந்திருக்கு. 322 பேரில் டோட்டலாக 322 பேரில் 248 பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. எத்தனை லட்சம் மினிமம் மீடியம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 274000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சேலரி. ஸோ அதே போல் 2020 வந்து பார்த்தீங்கன்னா 399 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதில் 153 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அவங்களில் பார்த்தோம்னா 250000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இதில் மீடியம் சேலரி. அதே போல் 2021 பார்த்தோம்னா 462 ஸ்டூடெண்ட்ல 348 ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது 350000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் மீடியம் சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் அசஞ்சரு, அதுக்கடுத்து சோகோ, டிசிஎஸ்ஸு, அதுக்கடுத்து இன்ஃபோசிஸு, அப்புறம் சிடிஎஸ்ஸு, ஹச்சிசிஎல், ஆலசாப்ட், இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 6 டிபார்ட்மெண்ட்டை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, மெட்டலாரஜிக்கல் இருக்குது. ஸோ இந்த மெட்டலாரஜிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜ்லேயே புகழ்பெற்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓசியில் 170 வேணும், பிசியில் 155 வேணும், பிசிஎம்மில் 125 வேணும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் 158 வேணும், எஸ்சியில் 153 போதும், அடுத்து எஸ்சியில் 142 வேணும், எஸ்டியில் 124 வேணும். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 193 வேணும், பிசியில் 192 வேணும், பிசிஎம்மில் 191 வேணும், எம்பிசியில் 189 வேணும், எஸ்சியில் 181 வேணும், எஸ்சியில் 178 வேணும். அதே போல் இசி டிபார்ட்மெண்ட் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 191 வேணும், பிசியில் 190 வேணும், பிசிஎம்மில் 180 வேணும், எம்பிசியில் 187 வேணும், எஸ்சியில் 175 வேணும், எஸ்சியில் 166 வேணும். அதே போல் ட்ரிபிளி கோர்ஸ் இந்த காலேஜில் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 188 வேணும், பிசியில் 185 வேணும், பிசிஎம்மில் 171 வேணும், எம்பிசியில் 184 வேணும், அடுத்து எஸ்சியில் 165 வேணும், எஸ்சியில் 166 வேணும், எஸ்சியில் 166 வேணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 174 வேணும், பிசியில் வந்து 163 வேணும், அடுத்து பிசிஎம்மில் 150 வேணும், எம்பிசியில் 159 வேணும், எஸ்சியில் 143 வேணும், எஸ்சியில் 144 வேணும், எஸ்டியில் 144 வேணும்.
அதே போல மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல எடுக்க போனீங்கன்னா இதுதான் புகழ்பெற்ற டிபார்ட்மெண்டா பார்க்கப்படுது. இதுல ஓசியில 173 வேணும், பிசியில 157 வேணும், அதே போல பிசிஎம்ல 167 வேணும், எம்பிசியில 160 வேணும், அதே போல எஸ்சியில 105 போதும், எஸ்சியில 126 வேணும். ஸோ இந்த காலேஜில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லிட்டேன், இந்த காலேஜுடைய பிளேஸ்மெண்ட்ஸ், அடுத்து இந்த காலேஜுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பாக இது ஒரு அருமையான கல்லூரியாக சேலத்தில் பார்க்கப்படுது, அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு அப்புறம் ஒரு நல்ல கல்லூரியாகவும் ஒரு அருமையான தரம் உயர்ந்த ஒரு கல்லூரியாகவும் கவர்மெண்ட் காலேஜில் இது பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட நான் வந்து என்னுடைய இங்கிலீஷ் டாக்னு ஒரு ஆப்ஷனில் நான் பேசியிருக்கேன். அவங்களில் ஒருத்தவங்க சொன்னது என்னன்னா, இங்கே படித்தவங்க நிறைய பேர் பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணுறதா தகவல் எனக்கு இது வரைக்கும் இருக்குது, கிடச்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கல்லூரி ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கல்லூரி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ அப்படிங்கிற ஒரு அக்ரிடிடேஷன் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால நல்ல ஒரு கல்லூரி, சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லூரியாக இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் பார்க்கப்படுது. இதில் எடுத்துகிட்டு போகிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த காலேஜ் வந்து ரவுண்ட் 2 வரைக்கும், ரவுண்ட் 1ல நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சேரணும்னு நினைக்கிறவங்க ஆசைப்படுவாங்க, ஆனால் இந்த காலேஜ் ரவுண்ட் 2ல கண்டிப்பாக ஃபுல்லாயிரும். ஸோ இந்த காலேஜுக்கு போட்டி மிக மிக அதிகம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் டிடிஜி. தேங்க்யூ.